ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டில்லாஸ் இந்த வீடியோ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நானு வரணும்னு வந்திருக்கிறோம் ஸோ இங்கே எதுக்காக வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதாவது நாற்பத்தஞ்சு ரூபாய் டிஷர்ட் ஹோல்சே மே ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் போட்டுருக்குறோம் ஸோ அவங்க வந்து ஃபோன் எடுக்கல ஸோ அதுக்கு உண்டான ரெமடியாக இன்றைக்கு தேட போகிறோம் எதனால் அவங்க வந்து ஃபோன் எடுக்கல என்ன ஆச்சு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க ஒரு வியாபார இப்படி தான் இருக்க முடியுமா என்னன்னு கே தெரில ஸோ போய் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா அதாவது ஹோல்சேல் மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்ககிட்ட நம்ம ரீட்டெயிலும் பண்ணுங்க ரீட்டெயில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ரீட்டெயிலும் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்க போகிறோம் ஓகே இப்போ அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து நம்ம போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஷாப் அப்படி விசிட் பண்ணிட்டு ஹோல்சேலுக்கு எவ்வளோ தராங்க ரீட்டைலேயுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாம அப்போ தான் உங்களுக்கு புரியும் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போகும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லக்கன் ப்ரஸ் பண்ணிக்க வீடியோவில் போகலாம் ஏற்கனவே வந்து வீடியோ எடுத்துருக்கேன் இல்லையா ஆமாம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் இங்கே அவர் பிரதர் லஞ்ச் போயிருக்காப்ல அப்படியா ஏன் ஃபோனு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காரு நான் எடுத்து வீடியோ போட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க சரி அதான் எப்படி என்னன்னு கேட்டு போலாம் தான் வந்திருக்கிறேன் இல்லை அந்த யூடியூப்ல போட்டது தானே அது ஆக்சுவலாக என்னன்னு சொன்னா ஃபோன் கால்ஸ் அதிகமாக வந்துருச்சு ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப பல்காக பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஸோ எங்களுக்கு வந்து ஹோல்சேல் கஸ்டமர்ஸோட கால்ஸும் வரும் அது போக ஃபோன் கால்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வந்தது அதில் மேக்ஸிமம் நாங்கள் ஒரு நாளைக்கே முந்நூறு நானூறு காலுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருப்போம் ஒரு இரநூறு முந்நூறு கால் நம்ம அட்டன் பண்ணுறோம் இரநூறு கால் மேலே அட்டன் பண்ணியாச்சு எல்லாம் மேக்ஸிமம் என்ன டீடெயில்ஸ் கேட்கறாங்கன்னு சொன்னால் சைஸ் எப்படி சார் வரும் சைஸ் எப்படி என்ன லென்த் வரும் எங்களுக்கு கரெக்டாக இருக்குமா ஏஜ் சொல்லி அவங்க கிட்டே டீடெயிலாக கேட்குற ஏஜ் ஏஜ் சொல்லி அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க இப்போ ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி கேட்கும் நம்ம அவங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லிட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும் ஆக்சுவல் நாங்கள் வந்து ஃபுல்லா கடைக்காரங்களுக்காக கொடுக்குறோம் நம்ம கொடுக்கறதெல்லாம்

இப்போ வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ரீட்டெயிலர்ஸும் ஃபோன் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸும் ஃபோன் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த விவரங்கள் சொல்ல முடியலன்றனாலே நம்ம அந்த ஃபோன் கால்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு ப்ளஸ் எங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் பிஸி வேறு ஸோ அதனால் இப்போது நிறைய பேர் கேட்டது என்னன்னு சொன்னாங்கன்னா பத்து பீசஸாக எங்களுக்கு கொடுக்க முடியுமா டென் பீசஸ் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தா நானும் என்ன கேட்குறேன்னா இப்போ நான் தேடி வந்துட்டேன் நீங்கள் ரீட்டெய்லருக்கு ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமா எனக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி

அட்டன் பண்ணுறதுக்குன்னே எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப்ஸ் போட்டு அதுக்குன்னே தனி ஃபோன்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு அதை வந்து ஒரு கார்பரேட் ரேஞ்சில் நீட்டாக அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் அதை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஃபோன் கால்ஸ்க்கு வேலைகள்லாம் முடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கிறதுமே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் அது மெஷர்மெண்ட்டோட கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம சிஸ்டம்லாம் ரெடி பண்ணியிருக்கு ஆல்ரெடி ஒன்றும் இல்லை இப்போ நான் உங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் போயிட்டு தான் வந்தேன் அங்கே அண்ணா இருந்தார் போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன் அங்கே வந்து சரி என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல அதனால நாங்க இன்ட்ரோ எதுவும் கொடுக்கல சரி சரி ஸோ அதனால சரி என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டைம் அண்ணாட்டா அப்படி பேசக்கூடாது கண்டிப்பாக அதனால சரி நம்ம வீடியோ பண்ண தம்பிகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே இருந்தால் வந்தேன் சோ நீங்களே இருந்துட்டிங்க ஸோ காய்ஸ் கிட்டத்தட்ட பார்த்துக்குங்க ஹோல்சேல் ஏற்கனவே போட்ட வீடியோ ஹோல்சேல் இப்போ வந்து ரீட்டெயிலும் பண்ணி கொடுக்குறேன் இருக்காங்க ஸோ என்ன ரேஞ்சுக்கு பண்ணி தராங்க சரி இதில் வேறு நீங்க மெஷர்மெண்ட் வேறு கேட்டிங்களாம்மா எனக்கு அது யாருமே மென்ஷன் பண்ணல ஏன்னா திடீர்னு அவங்க ஃபோன் எடுக்கலாம்னு எனக்கு கூப்பிட ஆரம்பிச்சிங்களா இன்னும் எனக்கு கூப்பிடுறாங்க எல்லாருமே எனக்கு கூப்பிட்டு கேட்டுருக்காங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மெஷர்மெண்ட் கேட்டீங்களாமா இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களே ஃபுல்லாக கட்டிடலாங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக டீட்டெயில் எல்லாம் ஃபுல்லாக வீடியோ இருக்கும் ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணால் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் ஸோ என்னென்னா மெஷர்மெண்ட் முதற்கொண்டு இதில் வந்து சொல்லிடுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்ட கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ணுறதுக்குன்னா அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அப்படி தொந்தரவு பண்ணாதீங்கறது இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக எடுக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜி இப்போ நம்மகிட்ட மெஷர்மெண்ட் பற்றி கேட்டாங்களா அது கொஞ்சம் சொல்ல முடியுமா அதான் ஜி இப்போ நாங்கள் சைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் சொன்னோம் சைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டார்ட் எஸ் சைஸ் அந்த எஸ்ஸைஸை யார் போடுறது அப்படிங்கிறதுல தான் இப்போ கன்ஃபியூஷனே எங்கள்கிட்ட நிறைய கஸ்டமர் கேட்டது வந்து இதோட சைஸ் எப்படி எப்படி எனக்கு செட் ஆகுமா ஏஜ் குரூப் சொல்லி கேட்குறாங்க இப்போ ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி பாடி லெவல் உள்ளவங்க இருப்பாங்க ஸ்டவுட்டா உள்ளவங்களும் இருப்பாங்க ஸ்லிம்மாக உள்ளவங்களும் இருப்பாங்க அப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட்டாக அளந்து போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகுன்ற மாதிரி நம்ம ஐடியா பண்ணியிருக்கு இப்போ எஸ் சைஸோட மெஷர்மெண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வித்து இந்த வித்து வந்து இன்ச்சஸ் சரிதானா இப்போ ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் சைஸ் இந்த நம்ம சொன்ன சைஸ் இது தான் இதுல வந்து தேர்ட்டி பீசஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த லாஸ்ட் டைம்ல சொல்லி இப்போ இப்ப கேக்குற மக்கள் வந்து இந்த மாதிரி தான் கேக்குறாங்க இதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து நம்மளோடது எம் சைஸ் ஆமா அது அதே போல செவன்டீன் இன்ச்சஸ் வித் ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் எக்ஸ்ட்ரா ஆகும் அதே மாதிரி ஹைட்டும் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆகும் எஸ் வந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி இது வந்து செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ எல் வந்து அதை விட ஒரு இன்ச் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் எக்ஸல் வந்து அதோட ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு நைன்ட்ரீ ஆமாம் 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 ஒரு ஒரு இன்ச்சு கூடும் இப்போ இதுதான் தான் இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு தேவைன்றவங்க அவங்களோட பாடியை அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி இந்த டீஷர்ட் நம்மளுக்கு சூட் ஆகுமா இல்லையாங்கிறதை ஐடியா பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ்னு சொன்னால் நம்ம இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்காக என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் நிறைய பேர் கேட்குறது வந்து டென் பீசஸ் அனுப்ப முடியுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க நாங்கள் வந்து மார்க்கெட்லேயே ஹோல்சேல் டோட்டலாக வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டெக்ஸ்டைல் இதில் டிஷர்ட் நிட்டிங் வியர்ஸை பொறுத்தவரை திருப்பூர் தான் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கவர் பண்ணுது ஆக மொத்தம் திருப்பூர்லேயே வந்து நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கணும் இந்த குவாலிட்டியே பெஸ்ட் ப்ரைஸில் தான் நம்மளோட கான்செப்ட் அப்போ அந்த இல்லை நம்மளுக்கு ஆல் ஓவர் இந்தியா போயிட்டு இருக்கு ஆல் ஓவர் இண்டியா நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் போயிட்டுருக்கு இப்போ நம்மளோட கான்செப்ட் வந்து இதை வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் ப்ரைஸ் பெஸ்ட்டு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணுன்னு சொல்லி தான் நம்ம அந்த ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து நம்மளால் முடிஞ்சளவு பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்கோம் இப்போது இந்த குவாலிட்டியில் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து எல்லாத்துக்கும் அடங்குமா இல்லை எப்படினு கேட்குறேன் இல்லை 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 ஒவ்வொரு சைஸ்க்குமே ஒவ்வொரு வேரியன்ட் ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் எஸ் சைஸ் எம் சைஸ் ஃபிஃப்டி ருபீஸ் எல் சைஸ் ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ்டி டபுள் எக்ஸ்எல் சிக்ஸ்டி ஃபைவ்

அந்த ஃபோன் கால் சம்மந்தமாக நான் நான் அது நான் அதுபோல் அவங்களுக்கு ஃபோன் கால்ஸஸ்க்கு வந்து தனித்தனியாக மொபைல்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதுக்குன்னு ஸ்டாஃப் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு எப்படி பண்ணலாம்னு சொன்னால் டென் பீசஸ் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு நம்ம டென் பீசஸ் அனுப்பிடலாம் ஒன்றும் இல்லை தேர்ட்டி பீஸஸ் தான் நம்ம மினிமம் அனுப்புவோம் டென் பீசஸ் கூட இப்போ அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிவிட்டு அனுப்பிடலாம் இப்போ அதில் அவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் தேர்ட்டி ருபீஸ் வரும் அது போக டென் பீசஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் நம்ம சொன்ன ரேட்லேருந்து இருந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே ஏன் சொன்னேன்னா நாங்கள் ப்ரிப்பர் பண்ணது அந்த ஷார்ட்குள்ளே ஹோல்சேல் ப்ரைஸ் இந்த ரேட்டுக்குள்ளே கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகும் ஸோ வந்து நாங்கள் தேர்ட்டி பீசஸ் ஆவரேஜ் கனெக்ட் பண்ணி அந்த பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம் இப்போ டென் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் அது போக ரெகுலர் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் இப்போ ஃபிஃப்டி ருபீஸ் டீஷன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்கிறது ஜிஎஸ்டி கவர்மெண்டோடது ஸோ அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாலே போதும் நம்ம கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் தெளிவாக பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்களுடைய அட்ரஸ்க்கு அவங்க வேறு எந்த செலவும் பண்ணதில்லை கொரியர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடும் அதில் எந்த குழப்பமும் இல்லை அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி நம்ம ஒரு ஓன் கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருவோம் ஜிஎஸ்டி கம்பெனி நேமோட அக்கௌண்ட்டே கொடுத்துடலாம் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்களா அதோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துடலாம் அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ம கொரியர் பண்ணி விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜஸ் பெர் கேஜி தேர்ட்டி ருபீஸ் இப்போ நம்ம டென்னூர் ப்ராடக்ட்ஸ் வேறு இருக்குது அதுக்கு கேஜி கொடுத்துன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பெர் கேஜிக்குள்ளே தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பெர் கேஜி தான் வரும் இப்போ நம்ம காமிச்ச இந்த ஃபைவ் ஐட்டம்ஸ்மே பெர் கேஜி தான் வரும் அஞ்சு சேந்தா 1 கிலோ தான் ஆமா 1 ஆமா ஆமா அஞ்சுனா பேக் இதுதான் எஸ் சைஸ் இந்த எஸ் சைஸ் ஓகே எஸ் சைஸோட பேக் நாங்க கவர் சொன்னா இது 1 kg தான் வரும் இதுக்கு வெறும் 30 ரூபீஸ் நீங்க கொடுக்கணும் எனக்கு இப்போ நீங்க வந்து எஸ் சைஸ் தருவீங்களா இல்ல வந்து கலந்து கூட வாங்கிக்கலாமா இல்ல 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 இது வந்து

கண்டிப்பான முறையில் சேவ் ஆகுது அதே போல் இந்த குவாலிட்டி வைஸும் நம்ம நோ காம்ப்ரமைஸ் இதோடய குவாலிட்டி வைஸ் எப்படி சொல்லணும்னு சொன்னால் இது வந்து நிறைய இடங்கள் வந்து ஃபேப்ரிக் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி கட் ஸ்டிச்சு கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி ரெடி பண்ணுவாங்க அதை விட நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தரமாக கொடுக்கணுன்ற காரணத்தினால நாங்களே ஓனாக மில்லுலேருந்து யானை எடுக்கிறோம் மில்லுலேருந்து யானை எடுத்து அந்த யானை வந்து நாங்களே நிட் பண்ணி நாங்களே டையிங் பண்ணி டையிங்க்கு அப்புறமா அந்த ப்ராசஸ் ஃபேப்ரிக் ஆகி வரும் அதுக்கப்புறம் கட் பண்ணி கட்டிங் யூனிடும் எங்களோடது அப்புறம் ஸ்டிச்சிங்கு அதுக்கப்புறமா ப்ரிண்டிங் அதுக்கப்புறமா பேக்கிங் எல்லாமே டோட்டலாக ஏ டு செட் இந்த டிஷர்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே நம்மளோட தான் ஸோ யான்லேருந்தே நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால இதோட குவாலிட்டி வைஸ் நம்ம எந்த கவலையும் படத் தேவையில்லை நாங்கள் பெஸ்ட் ப்ராடக்ட் வித் பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட கான்செப்ட் மெயின் கான்செப்ட்டு ஸோ வந்து அதனால் நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த ரீட்டை கஸ்டமர் நீங்கள் சொன்னீங்களா ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணால் அது வைக்கிறது அந்த கஸ்டமர்ஸ்க்காக தான் மெயினாக இதுவே இந்த பிளானே ஸோ அதை நாங்கள் வந்து ஐடியா பண்ணி சரி இப்படி பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு முதல் போய் ரீச் ஆகட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு ரீச் ஆயிரும்ன்ற கான்செப்ட்டில் நம்ம கஸ்டமருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இது போக நாங்கள் அடிஷ்னல் பயோவாஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கோம் பயோவாஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் பேர் பாக்ஸு அந்த இருக்கு பாருங்கள் அதை ஷோ பண்ணு ஆமாம் உங்களோட பயோவாஸ் ஐட்டம் ஓகே இது வந்து பயோவாஸ் டீஷர்ட்டு பயோவாஷுன்றது எப்படின்னு சொன்னால் துணியோட இப்போ டீஷர்ட்டோட ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த ஒரு வாஷிங் பண்ணுவோம் ஒரு கெமிக்கல் வாஷ் டைப்பில் அதோட ஸ்மூத்னஸ்க்காக ஃபேப்ரிக் அந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து ஸ்மூத் பண்ணுறது ஆக்சுவலாக ஃபேப்ரிக்கை ஸ்மூத் பண்ணுறனால உங்களுக்கு ஃபீல் நல்லாயிருக்கும் போடுறதுக்கும் சரி குவாலிட்டி வைஸும் சரி ஸோ அந்த பயோவாஸ் ப்ராடக்ட்டும் நம்ம மார்க்கெட்லேயே பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறோம் இந்த பயோவாஸ் டிஷர்ட் வந்து ஆக்சுவலாக எம் சைஸ் எல் சைஸ் ரெண்டுமே ஒரே பாக்ஸில் வரும் இது எல் சைஸு ஒரு பாக்ஸில் டுவெல் பீசஸ் வரும் கலர்ஸு சிக்ஸ் கலர்ஸ் ஆமாம் இதில் ரெண்டு சைஸஸ் வரும் இதில் என்ன டிஃபிகல்டிஸ்னு சொன்னால் உங்களுக்கு எம்மு எல் ரெண்டு சைஸும் வரும் இப்போ ரெண்டு சைஸ்லையுமே வந்து சிக்ஸ் கலர்ஸ் வித் ஒன் ஒரு டிசைன் இப்போ இந்த ஒரு டிசைனில் சிக்ஸ் கலர்ஸ் வந்துடும் ஆமாம் இந்த ஒரு டிசைன் தான் இப்போ பிளாக்கு அப்புறம் வந்து இந்த கலரு ப்ளூ தென் க்ரீன் ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி இந்த சார்ட்டரும் நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம் ரெகுலராக ஒரே சார்ட்டர் இல்லை ரெகுலராக அப்படியே மாறிட்டே இருக்கும் டிசைன்ஸும் மாறிட்டே இருக்கும் இந்த ஃபேப்ரிக் ஐட்டம் வந்து ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் நாட் ஃபைவுக்கு நம்ம பண்ணுறோம் இது ஆக்சுவலாக ஆமாம் இது நல்ல குவாலிட்டி இதெல்லாம் வந்து ரீட்டைல் சேல் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் சேல் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பிராண்டடாக ஷோரூமில் வச்சு விற்கிறது கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு போகுது இருந்து நிறைய பேர் வாங்குறாங்க இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒன் ஜீரோ ஃபைவ் இதுவும் சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் பீசஸ் சிக்ஸ் பாக்ஸஸ் நம்ம ஹோல்சேல் மினிமம் கொடுத்துட்ருக்கோம் இதையும் நம்ம கஸ்டமர் ரீட்டெயில் கஸ்டமருக்காக ஒரு பேர் பாக்ஸ் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும்

நல்ல வேலை எல்லாமே சொல்லிட்டார் நீங்கள் கேட்ட கேள்விகள் எனக்கு தெரியல அவரை கேட்டிருப்பீங்க போல் எல்லாமே சொல்லிட்டாரு ஸோ எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னென்னா ஜே இப்போது நீங்கள் நாற்பத்தஞ்சி ரூபா இந்த குவாலிட்டியில் சொன்னீங்க அது போக பார்த்தீங்கன்னா பயோவாஸ் வந்து ஒன் நாட் ஃபைவ் சொன்னீங்க இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இது கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது குவாலிட்டி டிஃப்ரெண்ட் எப்படி ரெண்டுக்குமே ஜி குவாலிட்டி டிஃப்ரெண்ட் தான் நான் சொல்கிறேன் இது வந்து ரஃபாக இருக்குன்ற கான்செப்ட் இல்லை ஓகே இது வந்து மினிமமாக உள்ள குவாலிட்டியில் நல்ல தரமாக ஓகே இப்போ நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இதோட கலர்லாம் ஃபேட் ஆகாது இப்போது ஆக்சுவல் தரோம் நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் வாஷ் பண்ணால் கலர் போகுமான்னு கேட்பாங்க இப்போ கலர்லாம் போகாது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் போகாது அது எல்லாமே நாங்கள் செக் பண்ணி தெளிவாக நாங்களே ஓனாக டையிங் பண்ணுறனால ஓகே நாங்கள் வந்து கலர்லாம் கலர் ஃபாஸ்ட்னஸ்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவோம் சரி தானா கட்டிங் அனுப்பும்போது அந்த மாதிரி தான் அனுப்புவோம் கலர் ஃபேட் ஆகாது இது குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த ரேஞ்சு ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்ச் நீங்க ஐடியா பண்ணிக்க வேண்டியதா நூறு ரூபா நீங்க டிஷர்ட் வாங்கினீங்கன்னா என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டியில தரமான குவாலிட்டி இது இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி அந்த ரேஞ்சில் நீங்க அதுல தரமான குவாலிட்டி இது எனக்கு அந்த ஒரு அதை தான் சொல்றன் மார்கல வந்து ஸ்டாண்டர்டா நம்ம ஐட்டம்ஸ் போயிட்டு இருக்கு ரெகுலரா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இதுல நீங்க சொல்றதை விட எனக்கு வந்து நான் சந்திக்கிறது எல்லாமே ரீட்டைலர்ஸ் அப்போ அவங்க சைட்ல இருந்து அதிகமா கமெண்ட்ஸ் வரும் குவாலிட்டி வைஸ் இஷ்யூ எதுவும் இருந்துச்சுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இப்ப வந்து அதெல்லாம் நம்ம பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் இதுல வந்து நீங்க இந்த ஒரே தான் காட்டினீங்க

ஸோ காய்ஸ் கிட்டத்தட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இவங்களுடைய நம்பர் சார் எத்தனை நம்பர் கொடுக்குறீங்க கீழே சரி ஃபைவ் நம்பர்ஸ் நாங்கள் இப்போ கொடுத்துறோம் இப்போதைக்கு அஞ்சு நம்பரு அஞ்சு பேர் அட்டன் பண்ணுற மாதிரி எல்லாமே செட் பண்ணியாச்சு இனி அந்த கன்ஃபியூஷனே இருக்காது ஏன் சொன்னால் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பான முறையில் சரியாக இருக்கணும் ரெண்டாவது நாங்கள் எதிர்பார்த்தது வந்து அந்த தேர்ட்டி பீசஸ் ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம எதிர்பார்த்தோம் அந்த கஸ்டமர்ஸ்லாம் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அவங்க பண்டல்ஸும் நிறைய போட்டிருக்காங்க உங்கள் சேனல் மூலியமாகவே நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ் கேட்குறது வந்து இந்த சைஸ் பிரச்சனை பத்து பீஸஸ் அனுப்புவீங்களா இது தான் அதுக்காக நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு அஞ்சு ஃபோனு ப்ளஸ் ஸ்டாஃப் ரெடியாக இருக்கிறாங்க இனிமேல் கால் பண்ணோன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் பிரச்சனை இல்லை காய்ஸ் இப்போ கேட்டுக்குங்க அதாவது வந்து ஹோல்சேலில் கேட்டிங்கன்னா முப்பது பீஸு ரீட்டெயிலில் கேட்டிங்கன்னா பத்து பீஸ் அந்த பத்து பீஸும் பார்த்திங்கன்னா மீறி ஒரு அஞ்சு ரூபா எச் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா பத்து பீஸு வாங்கினா ஒரு ஐம்பது ரூபா வரும் ப்ளஸ் ஒரு ரெண்டு ஜிஎஸ்டி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐநூற்றி இருபது ரூபா சம்திங் அந்த பத்து பீஸ் வந்துடும் நீங்கள் பார்சல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்தபிள் தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தபுள் தான் ஏன்னா நாங்கள் எங்கள் ஏரியா வந்து திருப்பூர் பக்கமே இருக்கிறங்காட்டி நான் ரெகுலராக வந்து டிஷர்ட் எடுப்பேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே அவங்களுடைய நம்பர் இருக்குது கொஞ்சம் காண்டக்ட் பண்ணிக்கங்க அது கீழே ஏன் நம்பர் இருக்குது எனக்கு கூப்பிட்டுருக்காதிங்க எடுக்காத பட்சம் இது கூப்பிடுங்க இல்லைன்னு சொல்ல கண்டிப்பாக அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அட்ரஸும் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் நேரில் வரும்னாலுமே அந்த மேப்பை தொட்டிங்கன்னா டக்குனு இந்த இடத்துல விட்டுரு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் பை ஃப்ரெண்ட்